திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த ஆயிரத்துல ஒரு பகுதி எடுத்து ஆயிரம், அந்த ஆயிரத்து ஒரு பகுதி எடுத்து ஆயிரம் ஆக்கினார். அப்ப என்னவும் ஒரு பசுமாட்டு ரோமம் 10 லட்சம் பகுதியாக பிரிக்கப்படுதுனா, ஒரு பசுமாட்டு ரோமத்தை 10 லட்சம் பகுதியாக பிரிக்கலாம், அது கணக்கு. அது அப்ப மேவிய சீவன் படிபது சொல்லிடில் கூறியின் கோவியின் மயிரொன்று நூறுன்னு கூறிட்டு மேவிய கூறுவது ஆயிரமாயினால் ஆவியின் கூறுவது நூறாயிரத்து என்றனர். அந்த ஒரு ரோமத்தை அவர் ஒரு பகுதி எடுத்து ஆயிரத்து ஒரு பகுதி எடுத்து நூறாயிரம் ஆக்கினால் 10 லட்சம் கணக்கு வருதுனா, அப்போ ஒரு பசுமாட்டு ரோமம் 10 லட்சமாக 10 லட்சமாக பிரித்தால் கண்ணுக்கு புலப்படாது போல ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஞானிகளை பூஜை செய்தால் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளலாம். அப்போ ஆன்மா கண்ணுக்கு புலப்படாத ஒரு சிற்றணுவாக இருக்குது. சிற்றணுவாக இருந்து இவ்வளோ பெரிய பரு உடம்பை, நுண்ணணுவாக இருக்கக்கூடிய ஆன்மா பரு உடம்புக்குள் இயங்கி இந்த அந்த ஒரு ஒரு வினாடிக்கு உடம்புக்குள் சாரும்போதே ஒரு வினாடி, அந்த வினாடிக்குள் பல லட்சம் கோடி அணுக்களாக, பல லட்சம் கோடி அணுக்களாக திரண்டு விடும். அது ஒரு வினா, ஒரு ஆன்மா என்று சொல்லப்பட்ட உடம்புல இருக்கும்போது அந்த வினாடிக்கு 10 லட்சம் பல லட்சம் கோடியாக அப்படியே விரியும். அது விரிந்து உடல் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கு. அப்போ அந்த உடல் இயக்கத்துக்கு காரணமாக இருக்க அந்த ஆன்மா மூச்சு காற்று இயக்கத்தின் காரணமாக தான் அந்த ஆன்மா இருக்கும். மூச்சு காற்று இயக்கம் இல்லை என்றால் ஆன்மா அந்த சிற்றணுவாகிய நுண்ணணு நம்மை விட்டு போயிடும். அப்போ அந்த அது என்ன செய்யறான், ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு ஞானிகளை பூஜை செய்தால் கிடைக்கும். அப்போ மிருக இந்த உடம்பு எப்படி ஆகுது, நான் எப்படி அந்த பசுமாட்டு ரோமம் ஒரு ரோமத்தை எடுத்து 10 லட்சமாக பிரித்தால் எப்படி கண்ணுக்கு புலப்படாது போகுதோ அந்த மாதிரி இந்த உடம்பு பரு உடம்பாகிய பருத்தி தேகம் தோற்றமாகி கூட உடம்பு நீங்கி நுண்ணுடம்பாகும். அவர்கள் எக்காலத்திலும் இருப்பார்கள். இந்த வாய்ப்பை தான் இந்த இடத்தை அறிந்தவர்கள் தான் தெரியும். புருமத்தி ஆகிய ரகசியத்தை இடத்தை அறிந்தால் அன்றி இது புரியாது. அப்போ அவர் என்ன செய்யற, பூஜை செய்ய எல்லா பலகனையும் பலகனையும் நீக்கி நம்மையில் அன்பு கொண்டு என வாசி நடத்தி தருவார்கள். வாசி நடத்தி கொடுத்த என்ன செய்வார்கள், பல பிரச்சனை வரும். அடங்குவார்கள் உச்சியிலே அமர்வார் வந்து, அடங்குவார் உச்சியிலே அமர்வார் வந்து. யா ஞானி என்ன செய்வார்கள், புருவமத்தில் வந்து அடங்குவார்கள். அடங்குவார் உச்சியிலே அமர்வார் வந்து அவர் பட்ட பாட்டதனை சொல்லி போவார். முடங்குவார் பிரசோப தும்போ போலே, முனி கூட்டம் வந்துடுவார் உதவி செய்ய. கடங்கல்வார் சாவினோட துன்பம் போலே, காணுமடா ஒளி கண்டால் துன்பம் தீரும். இடங்கண்டால் எல்லோரும் தானே வந்து என் குழந்தை என்று துணை செய்வார். அடங்குவார் உச்சியிலே அமர்வார் வந்து அவர்பட்ட பாட்டதனை சொல்லி போவார். முடங்குவார் பிரசவ துன்பம் போலே, முனி கூட்டம் வந்துடுவார் உதவிவார். கடங்கல்வார் சாவியனோட துன்பம் போலே, காணுமடா ஒளி கண்டால் துன்பம் தீரும். இடங்கண்டால் எல்லோரும் தானே வந்து என் குழந்தை என்று துணை செய்வார். இப்போ இடம் அறிதல் வேண்டும். இடங்கண்டால் எல்லோரும் தானே வந்து என் குழந்தை என்று துணை செய்வார். அடங்குவார் உச்சியிலே அமர்வார் வந்து அவர் என்ன செய்வார்கள், ஞானிகள் புருவமத்தில் வந்து ஒடுங்குவார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.